தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அட்மிஷன் கவுன்சிலிங்கில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோன்றதுனால கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ A to Z அட்மிஷன் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நாம் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, இந்தியாவில் ஒரு மூன்று வகையான மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறது, அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கும். இது இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்னு மூன்று வகையான கேட்டகரியும் நம்ம இந்தியாவில் உண்டு. இந்த கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தோராயமாக ஒரு 235 காலேஜஸ் இருக்குது. இதில் 32,510 சீட்டுக்கு மேலே ஃபில் பண்ணுறாங்க. டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது 40 யூனிவர்சிட்டிக்கு மேலே இந்தியாவில் இருக்குது. ஒரு 6,300 சீட்டுக்கு மேலே இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபில் பண்ணுறாங்க. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது 168 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கிட்டே இருக்குது. 23,205 சீட்டுக்கு மேலே இங்கே ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூன்று வகையான காலேஜஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது, சரி இந்தந்த காலேஜஸில் எவ்வளோ எவ்வளோ ஃபீஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸ்லாம் எவ்வளோ எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது, எந்தெந்த காலேஜுக்கு எவ்வளோன்னு தனித்தனியாக போட்டிருக்கோம். இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே கவர்மெண்ட் காலேஜஸ் அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது 13,600 கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபீஸு இருக்கும். ரெண்டாவது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து மாறுபடும். நம்ம தமிழ்நாட்டுக்கெலாம் இந்த ரேஞ்சை சொல்கிறேன், மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா அப்படின்னு எடுத்துக்கும்போது இங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு வகையான ஃபீஸ் ரேஞ்ச் வந்து வரும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது, இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்லி ஒரு 12 to 15 lakhs வந்து ஃபீஸ் வந்து வரும். இந்த ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்தாங்கன்னா 4 lakhs to 5 lakhsக்குள்ளே வந்து அந்த ஃபீஸ் ஆனது வரும். ஃபஸ்ட்டு நான் சொன்னது மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு 12-15 lakhs வரைக்குமே வரும். இன்னும் சில காலேஜஸில் இன்னும் அதிகமாகவே இருக்கும். இதுவும் ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து மாறுபடும். அடுத்ததாக டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் கோட்டா 9 to 20 lakhs கிட்ட வரும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்ததாக இந்த கவுன்சிலிங் டைப்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நாம் பார்க்கலாம். கவுன்சிலிங் டைப்பில் ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் இருக்குது, ஸ்டேட் கவுன்சிலிங் சொல்லி மூன்று வகையான கவுன்சிலிங் உண்டு. ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா கவுன்சிலிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா 15% வந்து சீட் வந்து ஃபில் பண்ணுறாங்க. 4,900 சீட் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஃபில் பண்ணுறாங்க இந்த கோட்டாவில், 15% கோட்டாவில் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில். அடுத்ததான் டீம்டு யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி கண்டக்டட், இது அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6,300 சீட் வந்து ஃபில் பண்ணுறாங்க பை மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி. ஸோ அடுத்ததாக ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு வரலாம். ஸ்டேட் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் 85% சீட்டு ஃபில்டு பை ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலிங் அத்தாரிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த காலேஜுக்கும் சீட் வந்து ஃபில்டு பை ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலிங் அத்தாரிட்டி. ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா சீட்டும் இவங்க ஃபில் பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டும் இவங்க வந்து ஃபில் பண்ணுறாங்க, என்ஆர்ஐ அண்ட் மைனாரிட்டி கோட்டாவும் இவங்க இந்த ப்ரைவேட் காலேஜில் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இது யார் மூலிமா, ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலிங் அத்தாரிட்டி மூலிமா இது எல்லாமே ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து காமனான விஷயம். ஆல் இண்டியாவுக்கு 15%, ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா 85% சீட்டு ஃபில் பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சீட்ஸு வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும். ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து எனி ஸ்டேட் ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ண முடியும் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்ததாக டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஸ்டேட் ஸ்டூடெண்ட் வந்து இவங்க அப்ளை பண்ணலாம் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும். ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் அந்தந்த மாநிலத்துடைய மாணவர்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சில மாணவர்கள் வந்து வெளி ஸ்டேட்டில் இருந்து வேற ஒரு ஸ்டேட்டில் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, அப்போ எந்த ஸ்டேட்டில் படிக்கிறாங்களோ அந்த ஸ்டேட்லேயே அவங்க அப்ளை பண்ண முடியும். ரெண்டாவது இது டொமிஷியல் கேட்டகரியில் இது வரும், அவங்க அதே ஸ்டேட்டில் அப்ளை பண்ணாங்கன்னா டொமிஷியல் கேட்டகரியில் இது வரும். இந்த டொமிஷியல் சொல்லும்போது பெரும்பாலான ஸ்டேட் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ஜென்ரல் கேட்டகரியில் கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ அடுத்ததாக கவுன்சிலிங் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஸ்டெப்பை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆன்லைன் ப்ராசஸ், ஆன்லைன் மூலமாக தான் பண்ண முடியும். கவர்மெண்ட் காலேஜில் 2 rounds கவுன்சிலிங் வந்து நடத்திட்டுருக்காங்க, டீம்டு யூனிவர்சிட்டியில் 3 rounds வந்து கவுன்சிலிங் நடத்திட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, யூ கேன் ரிஜிஸ்டர் மெடிக்கல் கவுன்சிலிங் வெப்சைட்டு,
nic.in அப்படின்ற இணையதளத்தில் போயிட்டு ஃபஸ்ட் உங்கள் நேமை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்போ தான் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இரண்டு வகையான கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு ரவுண்ட் கவுன்சிலிங்குமே காலேஜை நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த காலேஜை நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் சரி, செலக்ட் ஆனால் பிரச்சனை இல்லை, செலக்ட் ஆகலைன்னு சொன்னால் யூ கேன் சூஸ் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டீம்டு யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ப்ராசஸை பொறுத்த வரையும் மாப் அப் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாப் அப் ரவுண்டில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகணும். அப்படி வந்து இந்த ரவுண்டில் ஆளுங்களை யாருமே, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஹேண்ட் ஓவர் டு ரெஸ்பெக்டிவ் மெடிக்கல் காலேஜஸ். அவங்க வந்து மெடிக்கல் காலேஜஸில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அடுத்தது ஆல் இண்டியா கவுன்சிலிங் டீம்டு யூனிவர்சிட்டி இவங்களோட ஷெடியூலை பற்றி பார்க்கலாம் இப்போது. ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ் ஒரு ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் மற்றும் டீம்டு யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ஷெடியூல்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் செகண்ட் வீக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது இல்லாமல் ஜூன் மாதம் செகண்ட் வீக்கில் வந்து ரிசல்ட் வந்து லாஸ்ட் வீக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறமா அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட், அதாவது அலாட்மெண்ட் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணணும் எம்சிசி வெப்சைட்டில் போயிட்டு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் இது மெடிக்கல் காலேஜ் ஃபார் ஃபர்தர் அட்மிஷன். ஸோ இதுதான் முடிஞ்சு அதோட. ஸோ செலக்ட் ஆகிட்டீங்க, ரிஜிஸ்டர் பண்ண அதே வெப்சைட்டில் போய்ட்டு திரும்ப வந்து கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த காலேஜில் கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணி அட்மிஷனுக்கு சேர்ந்துக்கலாம். சப்போஸ் வந்து இந்த அட்மிஷன் இந்த சீட்டில் நீங்கள் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா யூ கேன் சூஸ் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போயிட்டு உங்களுக்கு திருப்தியாகிற வரைக்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் கவுன்சிலிங் ப்ராசஸ். இதுதான் நமக்கு தேவையானது. ஏன்னா ஸ்டேட் கவுன்சிலிங் நிறைய பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அவங்களுக்குரிய ப்ராசஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். சில காலேஜஸ் கண்டக்டட் ஆன்லைன் ப்ராசஸாக பண்ணுறாங்க, சில காலேஜஸ் வந்து ஆஃப்லைன் ப்ராசஸாக பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஆஃப்லைன் ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நேரில் போய்ட்டு நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கவுன்சிலிங் சென்டருக்கு போகணும். அங்கே வந்து அந்த கவுன்சிலிங்க்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்கோ அந்த ஃபீஸை பே பண்ணுங்கள். பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டேட்டில் வந்து எந்த காலேஜ் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்க சீட்டு ஃபில் பண்ணுறது நமக்கு தெரியும். 85% சீட் வந்து ஸ்டேட் கோட்டாவில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட் கோட்டா கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 50% சீட் அலாட்டட் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா. ரிமைனிங் 50% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் என்ஆர்ஐ கோட்டா மற்றும் மைனாரிட்டி கோட்டாவுக்கும் அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் வரிசையாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.